சொல்றாங்க இது சென்னை. இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் மாகாணமா இருந்தப்பவே பெண்களுக்கும் பெண்களுடைய கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில பெண்களுக்குன்னு சிறப்பா ஒரு காலேஜ ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தியும் அதோட வரலாறு பத்தியும் நம்ம பார்க்க போறோம். வாங்க பாத்திரலாம். சென்னைன்னு சொன்ன உடனே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், மெரினா பீச், இப்படி பல அடையாளங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வந்தாலும் 100 வருஷமாக சென்னையோட பெருமையை தாங்கி நிற்கிற இன்னொரு முக்கியமான இடமும் இருக்குது. அதுதான் வங்கக்கரையோரம் ஹிடன் ஜெம் மாதிரி அமைஞ்சிருக்க ராணிமேரி கல்லூரி. மெட்ராஸ் மாகாணத்தோட ஃபர்ஸ்ட் விமன்ஸ் காலேஜ் அப்படிங்கிற பெருமையை தன்வசப்படுத்தியிருக்க இந்த காலேஜ் 1914, அதாவது ஃபர்ஸ்ட் உலகப்போர் ஆரம்பித்தப்போ டோரதி டீலாகே அப்படிங்கிற பிரிட்டிஷ் லேடியால் தொடங்கப்பட்டு, அவங்க வேற யாரும் இல்லை, இவங்க தான் அவங்க. இவங்களோட முயற்சியை பாராட்டி அப்போதைய மெட்ராஸ் மாகாண ஆளுநர் பென்ட்லேண்ட் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தார். அடுத்த 3 வருஷத்தில், அதாவது 1917, இந்த காலேஜ் ராணிமேரி காலேஜ் அப்படிங்கிற பேரை சொந்தமாக்கிக்கிச்சு. முப்பத்தி 33 ஸ்டூடெண்ட்ஸோடு இந்த காலேஜ் வந்து ஆரம்பித்தது. வரலாறு, பொருளாதாரம் போன்ற முக்கியமான பாடப்பிரிவுகளை கொண்டு ஆரம்பித்த இந்த கல்லூரி இன்றைக்கி 110 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கி 5500 மாணவிகளுக்கு பெண் கல்வி கொடுத்துட்ருக்கிற முதல் பெண்கள் அரசு கல்லூரி. யூஜி டிபார்ட்மெண்ட்டு 21 டிபார்ட்மெண்ட் இருக்குது. பிஜி டிபார்ட்மெண்ட் வந்து 19 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ரிசர்ச் வந்து 13 டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. இசைத்துறை வந்து தமிழ்நாட்டில் அரசு கல்லூரியில் இங்கே ஒண்டி தான் இருக்குது. அதுவும் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. இங்கே அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஹெல்த் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு அதையே ஒரு 3 வருட பட்டப்படிப்பாகவே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் 2 கல்லூரிகளில் தான் இருக்குது. அதில் ஒரு அரசு கல்லூரி வந்து ராணிமேரி கல்லூரி. இங்கே படித்தவங்க எல்லாருமே பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், சிங்கர்ஸ், ஆக்டர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஆர்மி ஆஃபீஸர்ஸ், மியூசிஷியன்ஸ் அப்படின்னு சமூகத்தில் பெரிய ஆட்களாக மாற்றின பெருமையும் இந்த காலேஜுக்கு உண்டு. காலப்போக்கில் இல்லை காலத்தோட கட்டாயத்தால் நிறைய சேஞ்சஸ், கிளாஸ் ரூம்ஸும் சரி, பில்டிங்ஸும் சரி, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடந்திருந்தாலும் கூட இன்றைக்கும் இந்த காலேஜில் பழமை மாறாத கட்டடங்களும் இந்த மாதிரியான பழமை மாறாத வகுப்பறைகளும் இன்னும் பயன்பாட்டில் தாங்க இருக்குது. ஆக்சுவலி இப்போ ப்ரைவேட் காலேஜ் போகணுன்னா அங்கே அவங்க ஃபீஸ் கொடுத்து படிக்கிற அதே தரத்தை இந்த காலேஜில் நாங்கள் வந்துட்டு இது பண்ணோம். அப்புறம் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இருக்குல்ல, அதுக்கு மேம் கூட இருந்தவே கைட் பண்ணுவாங்க. சிஎஸ்ஐஆர், நெட்டு, இது எல்லாமே மேமே தான் கைட் பண்ணுவாங்க எங்களுக்கு. வெல் நாலேஜ்டு ப்ரொஃபஸர்ஸ் லெக்சர்ஸ்க்கு, ஸோ அவங்களுக்கு அவங்கக்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பசங்க அந்த இடத்துல வந்துட்டு படிக்கும்போது அவங்க இன்னும் நிறையாவே கற்றுக்கலாம். ஸ்போர்ட்ஸுக்குமே வந்துட்டு குறையே கிடையாது, அங்கே பெரிய கிரவுண்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போல்லாம் வந்துட்டு நிறைய வீராங்கனைகள் உருவாக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு சொல்லி பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட அந்த காலத்திலேயே ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி பல நூற்றாண்டுகளை கடந்து இன்னும் பல தலைமுறையை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் அசாந்த் செபாஸ்டியன்.